வணக்கம் எவ்ரிவான். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ராஸ்பெரி பை பிக்கோ சீரீஸில் வீடியோ நம்பர் 2. நான் உங்களா இருக்கே, வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ் கரெக்ட் தான், நீங்கள் கெஸ் பண்ண மாதிரி நம்ம முதல்ல பார்க்க போகிறது அன்பாக்சிங். ஓகே கைஸ், ஃபைனலி வந்து பேக்கேஜ் வந்துருச்சு. ஸோ நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க அண்டு நீங்கள்லாம் பயப்படுற மாதிரி நான் அதை ஃபுல்லாக காமிக்க போகிறதில்லை. நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போயிடலாம், நமக்கு தேவையான முக்கியமான இன்ஃபர்மேஷனான பிக்கோவை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி ஹியர் வி ஆர். நம்மளோட ஆர்டர் மூணுமே இருக்கின்ற இடத்துல. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட மெயின் திங்கான RP2040 பார்க்கலாம், விச் வாஸ் அ மெயின் மைக்ரோ கண்ட்ரோலர் ஆஃப் ராஸ்பெரி பை பிக்கோ. ஸோ இவர் தான் வந்து நம்மளோட ஆப்ரேஷன் ஹெட். ஸோ இவர் இல்லாமல் அந்த பிக்கோ போர்டே இருக்க போகிறதில்லை. ஸோ இவரோட பார்த்து ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நீட்டான ஒரு பேக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரொடக்ஷனோட கொடுத்துருக்காங்க. ஐசி பார்ப்போம். ஐசி வந்து ரொம்பவுமே நீட்டாக இருந்துச்சு, ஸோ ஸ்மாலாக இருக்குது. இதில் என்ன பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ உங்களுக்கு சும்மா காமிக்கிறதுக்காக மட்டுமே இது வந்து ஆர்டர் போட்டது. ஃப்யூச்சரில் ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம், கண்டிப்பாக ஏதாச்சும் ப்ராஜெக்ட் பண்ணுவோம். அண்ட் தென் நம்மளோட நெக்ஸ்ட்டு மெயின் ஹீரோ ஆஃப் த கான்செப்ட் ராஸ்பெரி பை பிக்கோ போர்டை பார்க்கலாம். ஸோ அவரும் அதே மாதிரி பேக்கேஜில் தான் வந்திருக்காரு. ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரொடக்ஷனோட தான் வந்திருக்காரு. அண்டு இதுதான் அதோடய ஐசி. ஸோ ரெண்டு கம்பேரிட்டிவ் வச்சுக்கிறேன். உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஆனால் ரெண்டு ஆக்சுவலி ஒரே சைஸ் தான். வெல் அண்ட் இதோட ஆக்சசரிஸ், ஆனால் ஹெட்டர் இருக்குது நம்ம போகலாம். ஸோ ஹெட்டர் வந்து உங்களுக்கு நம்ம எவ்வளோ பின்ஸ் தேவையோ ஸோ அதோட அதிகமாகவே கொடுத்துருக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஹெட்டர் நம்ம பிரிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எஸ் சால்டர் வைக்க போகிறோம். ஓகே, நான் பிக்கோ போர்டு வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டாக தான் இருக்குது. வித்தியாசமான ஒரு போர்டு வந்து முதல் முறை யூஸ் பண்ண போகிறோம். அண்டு இப்போ ஃபஸ்ட்டு அது சால்டர் வைக்கிற வேலையை முடிச்சிடலாம். அதுக்கு தேவையான பின்ஸ் நான் 20-20 வந்து கரெக்டாக கட் பண்ணிட்டேன். முன்னாடி கட் பண்ணதை வந்து பிரெட் போர்டில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். சால்டர் வைக்கும் போது நமக்கு ஒரு சின்ன மெக்கானிக்கல் சப்போர்ட் இருந்தால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து நான் பிரெட் போர்டில் வந்து அந்த பின்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நம்ம பிக்கோ போர்டை வந்து அந்த பின்ஸ் மேலே வச்சுட்டோம்னா ஸோ நீட்டாக வந்து செட் ஆயிடும். அண்ட் நம்ம அடுத்து சால்டர் வைக்க போயிடலாம். சால்டர் வைக்க தெரிஞ்சவங்க நீங்கள் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சால்டர் வைக்க தெரியாதவங்க இப்போ புதுசாக கற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த பின்ஸ்லாம் ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கிறதுனால சால்டர் வந்து உங்களுக்கு ரெண்டும் வந்து மிக்ஸ் ஆகிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு அதை திரும்பி எடுக்கிறதுக்கு ஹீட் அதிகமாக நீங்கள் கொடுக்க வேண்டியது வரும். அப்போ பின்ஸ் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது, பிசிபி பேட்ஸ் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் மேபி உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனலோட ஹெல்ப் இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, ஃபைனலி சால்டர் வைக்கிற பிளேஸ்க்கு வந்துட்டோம். ரொம்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா, உங்களுக்கு பார்க்கும் போது நல்லாயிருக்கும், சால்டர் வைக்கும் போது நல்லாயிருக்கும். அண்டு இதை வந்து எவ்வளோ நல்லா கவர் பண்ண முடியுமோ நல்லா ட்ரை பண்ண முடிஞ்ச அளவுக்கு அப் டு மை லெவல் எடுத்துருக்கிறேன். ஸோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி ஸ்பீடாக தான் ஓட்ட போகிறேன் எதுவும் பாருங்கள். ஓகே, அடுத்து நம்ம ஒரு குயிக் ஃபிசிக்கல் ஓவர் வியூ பார்த்துடலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது RP2040. இதில் வந்து நமக்கு டியூவல் ஆர்ம் கார்டெக்ஸ் M0+ ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அதை சப்போர்ட் பண்ணுற விதமாக 264 KB ஆஃப் ஆன் சிப் SRAM கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து நமக்கு ஐஓன்னு பார்த்தோம்னா 30 GB ஐஓஸ் இருக்குது. அதில் 4 வந்து ADC யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பெரிஃபெரல்ஸ்ன்னு பார்க்கும்போது 2 UART, 2 SPI, 2 I2C அண்ட் 16 PWM சேனல்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் USB 1.1 சப்போர்ட்டோட வருது நமக்கு. அண்ட் 8 PIO. ஸோ அது நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், கண்டிப்பாக அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பக் பூஸ்ட் சர்க்கியூட் தான். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம்னா, இதனால நமக்கு மினிமம் ஆஃப் 1.8 வோல்ட்லேருந்து மேக்ஸிமம் ஆஃப் 5.5 வோல்ட் வரைக்கும் இன்புட்டாக கொடுக்க முடியும். இது அதை ரெகுலேட் பண்ணி 3.3 வோல்ட்டாக கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துரும். அப்போ நம்மளால் இது வந்து ஒரு சிங்கிள் காயின்செல் பேட்டரியிலேருந்து கூட ஆப்ரேட் பண்ண முடியும். முதல்ல பார்க்குறது 16 KB எக்ஸ்ட்ரல் ஃப்ளாஷ் மெமரி. அண்ட் அது பக்கத்தில் இருக்கிறது ஒரு பட்டன் வச்சு பூட் செலெக்ஷன் பட்டன். அண்ட் அதுக்கு பக்கம் இருக்கிறது USB கனெக்டிவிட்டி, மைக்ரோ USB கனெக்ஷனோட.
அண்ட் ஆன் போர்டில் நமக்கு வந்து 12 MHz கிறிஸ்டல் ஆஸ்லேட்டர் கொடுத்துருக்காங்க. அண்டு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, நம்மளால் இது ஓவர் கிளாக் பண்ண முடியும். ஸோ தட் இது வந்து 133 MHz வரைக்கும் ரன் ஆகும். அண்ட் நான் பார்த்த வரைக்கும் 270 MHz வரைக்கும் ரன் பண்ணியிருக்காங்க. இதோட வீடியோ முடிச்சிருக்கலாம், பட் ஆனால் எடுத்த ஃபுட்டேஜெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது நான் ரொம்ப அழகாக சால்ட் வச்சுருந்துருக்கேன். ஸோ நம்ம மிஸ்டேக்கை கண்டிப்பாக பார்த்தே ஆகணுமான்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ காமிக்கிற ஃபுட்டேஜில் உங்களுக்கு தெரியும் ஸோ கிளியராக ஒரு இடத்துல ஒரு அதிகமான சால்ட் வச்சுருந்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம சால்ட் வைக்கக்கூடாது. ஸோ பர்ஃபெக்டாக சால்ட் வைக்கிறவங்க அப்படி வைக்க மாட்டாங்க. அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளக்ஸ் எல்லாம் கூட இருந்திருக்கு. இது என்னென்னா அந்த இடத்துல நான் ஓவர் ஹீட் பண்ணியிருக்கேன், நிறைய சால்ட் வச்சுருந்தேன் அந்த ஃப்ளக்ஸும் நிறைய அந்த இடத்துல இருந்திருக்கு. அண்ட் இப்போ அந்த திங்கெலாம் நான் கரெக்ட் பண்ணிட்டேன். ஸோ கரெக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு போர்டு பார்க்குறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஃபினிஷாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நீங்களும் இந்த மாதிரி சால்ட் வைக்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஃபார் யுவர் சர்ப்ரைஸ் ஐ ஹாவ் 2 பிக்கோ போர்ட்ஸ். சில டைம் வந்து நமக்கு 2 யூஸ் ஆகலான்றனால நான் 2 போர்டும் வாங்கியிருக்கேன். சொல்லப்போனால் முதல்ல ஒரு போர்டு வச்சுருந்தேன் முன்னாடியே, உங்களுக்காக இன்னொரு போர்டு ஃப்ரெஷ்ஷாக ஆர்டர் போட்டது. அண்ட் அந்த பிக்கோ ஐசிஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த ஐசியோட ஃபுட்டேஜஸ்லாம் காமிக்கிறேன். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் நம்ம அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அண்ட் பாய் பாய், சி யூ சூன் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. ஹாப்பி இன்ஜினியரிங் டாட்